இன்றைக்கு 2018 19 ஆஃப்ரியர் தேர்வு மூலம் நடத்திய தேர்வில் தேர்ச்சி பெற்று அதன் பிறகு வேலை வாய்ப்பிற்காக சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த பிறகும் இன்று வரை பணி வழங்கப்படாததை மிக மிக மன உளைச்சலில் இருக்கின்ற முதுதலை பட்டதாரி ஆஃப்ரியர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கவனத்தையும் அவர்களின் இதய கதவை தட்டுவதற்காகவும் எங்களின் வாழ்வாதாரத்தை மீட்டு தருவதற்காகவும் இன்றைக்கு ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம். சுமார் 1500 ஆஃப்ரியர்கள் தங்களை வருத்தி கொண்டு எங்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றுவதற்காக இன்றைக்கு ஒட்டுமொத்த முதுதலை பட்டதாரி ஆஃப்ரியர்கள் அடையாள உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இது வந்து தகுதி தேர்வு அல்ல, வேலை வாய்ப்புக்கான தேர்வு ஆஃப்ரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்படுகின்றது. 2018-19 முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான தேர்வு அறிவிப்பு வந்தவுடனே அதனை எழுதி தேர்ச்சி பெற்றது மட்டுமில்லாமல் வேலை வாய்ப்பிற்காக அழைப்பு அனுப்பி சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்திய பிறகும் கடந்த 11 மாதங்களாக பணி வழங்கப்படாமல் இருப்பது மிக மிக மனவேதனை அளிக்கின்றது. இதற்கிடையில் ஆசிரியர்களுக்கான வயது வரம்பும் 40 என்று நிறுத்தி வைப்பது இன்னொரு வெந்த பெண்ணில் வேல் பாய்ச்சுவதாகவும் அமைந்துள்ளது. ஆகையால் பல்வேறு சாதனைகளை புரிந்து வருகின்ற, பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு தந்து வருகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதனை உடனடியாக கவனத்தில் ஏற்றுக்கொண்டு 1500 முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தையும் அவர்கள் குடும்ப சூழலையும் அரசு வேலை கிடைக்கும் என்ற அந்த சான்றிதழ் சரிபார்ப்பு அழைத்த உடனேயே ஏற்கனவே பணியில் இருந்த அனைத்து ஆசிரியர்களும் தனியார் பள்ளியில் இருந்து விடுவிக்கப்பட்டு கடந்த ஓராண்டுகளாக உணவுக்கே பஞ்சமின்றி தவித்துக் கொண்டிருக்கின்ற என்ற 1500 முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு உடனடியாக பணி வழங்கும்படி தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் சார்பிலும் 1500 ஆசிரியர் குடும்பங்கள் சார்பிலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த சூழலில் திரும்பவும் 2098 ஆசிரியர்களுக்காக அறிவிப்பானை ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த 1ஆம் தேதி அறிவிப்பு இருக்கின்றது. நாங்கள் காலி பணியினர் இல்லை என்று எங்களுக்கு வேலை கொடுங்கள் என்று கேட்கவில்லை. ஏற்கனவே 2098 காலி பணியினர்கள் இருக்கிறது என்று ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் கடந்த 1ஆம் தேதி அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஆகையால் ஏற்கனவே தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த இந்த 1500 ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் செய்த பிறகு மற்ற காலி பணிகளை நிரப்ப வேண்டும் என்று தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்.